வணக்கம். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இனமானது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே இருக்கக்கூடிய பிள்ளையார்குளம் கிராமத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் தெரியும், பிள்ளையார்குளம் கிராமம் என்பது இந்த பகுதியில் எல்லோருக்கும் தெரிந்த பெரிய கிராமம். அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், தெய்வீக திருமகனாருடைய திருக்கோயில் முன்னால் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், 1934 அபிராமத்தில் பசுமன் தேவரால் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட ரேகை சட்ட எதிர்ப்பு மாநாட்டில் நம்முடைய பிள்ளையார்குளம் கிராமத்திலிருந்து அந்த ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தீர்மானத்தில் கையெழுத்திட்டவர் நம்முடைய கிராமத்தைச் சேர்ந்தவர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெருமாள் தேவர். ஆனால் உண்மையான பெயர் பெருமாள் தலைவர். தலைவனார் பட்டம் கொண்ட ஆப்ப நாட்டில் ஒரு பூரிய பெரிய பட்டம், தலைவனார் பட்டம் கொண்ட பெருமாள் தலைவர் அவர்கள் பிறந்த ஊர். அவர் கையெழுத்திட்ட படிவத்தை நாம் ஏற்கனவே தேவர்முடியாலாம் வெளியிட்டிருந்தோம். அதை சென்னையில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகத்தில் அந்த பெருமாள் தலைவர் முதல் கையெழுத்தில் வரதராஜ நாயுடு, பசுமன் தேவர் அவர்கள், சசிவர்ண தேவர் அவர்கள், பிள்ளையார்குளம் கிராமத்தை சேர்ந்த பெருமாள் தலைவர் அவர்கள், பொந்தமல்லி கிராமத்தை சேர்ந்த நவநீத கிருஷ்ண சேர்வைக்காரன், இந்த ஐந்து நபர்களும் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான அந்த ரேகை சட்ட மாநாட்டில் கையெழுத்திட்டு இந்த பகுதியில் குற்றப்பழங்குடிகள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்ற மிக ஒரு ஆணித்தரமான முன்னெடுப்பை கிட்டத்தட்ட யோசித்து பார்க்கல 90 முன்னால் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த காலத்திலேயே படித்த பண்புள்ள பெருமாள் தலைவனாரை ஆப்பநாடு மகாசபை மாநாட்டிற்கு அனுப்பக்கூடிய பெருமைமிகு கிராமம் இந்த பிள்ளையார்குளம் கிராமம். பொதுவாக சொல்வார்கள், பிள்ளையார்குளத்தில் உள்ளவர்கள் பண்பட்டவர்கள், மற்ற கிராமங்களை விட முன்னேற்றமாக சிந்திக்கக்கூடிய இந்த கிராமத்தை சார்ந்தவர்களை இன்று அதே ஆப்பநாட்டு மண்ணில் தெய்வீக திருமகன் தலைவராக ஏற்றுக்கொண்ட நேதாஜி அவருடைய ஜெயந்தி விழாவிற்கு கிராமத்தினை அழைப்பதற்காக நானும் தேவர் மீடியா சார்பாக மகேஸ்வரன் மண்டப சாலையிலிருந்து நம்முடைய தேவர் மீடியாவுடைய முக்கிய பொறுப்பாளரான செல்வம் மூன்று பேரும் வருகை தந்து இன்று பிள்ளையார்குளம் கிராமத்திற்கு பெருமாள் தலைவனார் பெயரை இன்றும் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு அழைப்பை வழங்கியுள்ளோம். கிராமத்தினை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. இந்த விழாவில் வந்து நம்ம கிராமத்தில் கூடிய எல்லாருமே வந்து கலந்துக்கிறணும். இது சும்மா ஊர் சார்பாக ஒரு ரெண்டு பேர் வாங்குங்கிற விழா கிடையாது. இது முன்னால் எப்படி இருந்துச்சோ அது ரெண்டாவதுன்னு, இந்த முறை தேவரையும் நேதாஜி தெய்வமாகக்கூடிய எல்லாருமே இந்த விழாவில் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் இதை கிராம அழைப்பாக ஏற்றுக்குங்க, நீங்கள் வந்துருக்கேன், சந்தோஷம். ரைட், நன்றி, வணக்கம்.